ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள் ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் அக்யுப்ரெஷர் பற்றி போன நிகழ்ச்சியில் கூறியிருந்தேன். இப்பொழுது அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம் என்று இருக்கிறேன். அக்யுப்ரெஷர்ன்றது நம்ம வந்து ஒரு இதுக்கு ஒண்டி வர்றதில்லை, எல்லா இதுக்குமே நம்மக்கிட்ட எல்லா ப்ராப்ளத்துக்கும் நமக்கு அக்யுப்ரெஷர்லேயே பண்ணிக்கலாம். விமன் ப்ராப்ளம்ன்றது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் நமக்கு ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்குது. நிறைய சின்ன பசங்களுக்கெல்லாம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ரொம்பவே தெரியறது. அவங்களுக்கு வந்து இந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, இந்த வெளியில் ரொம்ப எடுத்துக்கிறது, சரியாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாக எடுத்துக்காது இருந்தாக்கா அந்த இது அப்படியே ஜாஸ்தி ஆகி ஆகி அவங்களுக்கு பீரியட்ஸே ரொம்ப கம்மியாக டிஸ்சார்ஜ் ஆகிறது, ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப ஆகிட்டுருது. அதனால அவங்களுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா, அக்யுப்ரெஷரில் வந்து காலில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த காலில் வந்து இந்த இடத்துல நம்ம இங்கேருந்து ஒரு நாலு விரல் பண்ணி இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இங்கே வலி இருக்கும். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம தினம் அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தோம்னாக்க உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸு சரியாக போகும். இதனால் உங்களுக்கு முழங்கால் வலி இதுவாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இதில் வந்து மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து நான் என்ன சொல்கிறேன், இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு அப்புறமா லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் சொல்லி சொல்லியே நம்மளோட உடம்பில் இருக்கிற எல்லா எயில்மெண்ட்ஸையும் நம்ம சரிப்படுத்திக்கலாம். இப்போ எல்லாருக்கும் என்னென்னாக்கா கேஸ் ப்ராப்ளம், வயிறு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். நிறையா பேருக்கு கேஸ் ப்ராப்ளம், அசிடிட்டி ரொம்ப இருக்குது. அதனால அவங்களுக்கு சாப்பிடக்கூட முடியறதில்லை நிறையா பேர். அதனால அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது, சாப்பிட முடியாததுனால வெயிட் வேற கெயின் ஆகிறதுனால அவங்களுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம அழுத்திட்டோம் அப்படின்னாக்க நமக்கு கேஸ், அசிடிட்டி, அப்புறம் கான்ஸ்டிபேஷன் எல்லாமே ரொம்பவே குறையும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு புள்ளி அக்யுப்ரெஷரில். இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோன்னாக்க அக்யுப்ரெஷரில் இப்படி வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம இப்படி அழுத்துறோம் அப்படின்னாக்க நம்மளோட கேஸு, அசிடிட்டி, கான்ஸ்டிபேஷன் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம இப்படி பர்பெண்டிகுலராக குத்துக்காக வச்சு இப்படி அழுத்தணும். இதை வந்து இப்படி சாதாரணமாக இப்படி ஆயிட்டினா நமக்கு ஒரு ப்ராப்ளம் இதுவும் இருக்காது, எஃபெக்டும் இருக்காது. இதில் நம்ம இப்படி நேராக இப்படி அழுத்தினோம் அப்படின்னாக்க நமக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு அக்யுப்ரெஷரில். இந்த பாயிண்ட்டை நம்ம குத்துக்க அழுத்தினா தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எதனால் நம்ம அழுத்த சொல்கிறோம் அப்படிங்கிறது, நம்மளோட கான்ஸ்டிபேஷன் போகும். கான்ஸ்டிபேஷன்னா நமக்கு கார்த்தால் என்னது மோஷன் போகிறது வந்து ஃபுல்லாகவே போகிறதில்ல, எல்லாருக்குமே எம்டி ஆகிறது கிடையாது. ஸோ அவளுக்கு வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அதை எம்டி ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அடுத்தது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னாக்க இந்த இதில் வந்து கேஸ் இருக்கும், வயிற்றில் இருக்கிற கேஸு, அசிடிட்டி இதெல்லாமே நமக்கு சாப்பிட்றதுனால வர ஒரு ப்ராப்ளம். நம்ம சாப்பிட்றது வந்து எல்லாமே இப்போ வந்து பியூராக ஒன்றும் இருக்கிறது இல்லை, அதில் வந்து நிறையா டாக்ஸின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நிறையா நமக்கு இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் போகிறதுக்கோசரமே நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை அழுத்திக்கலாம். அடுத்தது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்படி கையை இங்கே வச்சுக்கணும், வச்சுன்னு இந்த ரெண்டு இடமும் இங்கே வந்து முடிகிற இடம்தான் இந்த பாயிண்ட்டு. இதை இப்படி அழுத்திக்கணும், பர்பெண்டிகுலராக இப்படி பிடிச்சிக்கிண்டு இப்படி அழுத்துங்க. இதை ஒரு 14 தடவை இப்படி அழுத்திகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்காது, அசிடிட்டி இருக்காது வயிற்றில், உங்களுக்கு கேஸ் போகும். இதனால் உங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடு உணவு வந்து இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாமா, உங்களுக்கு உள்ள எடுத்துக்கரிச்சு உங்களுக்கு
அந்த வயிற்றில் இருக்கிற அந்த அம்மிலாம் அது இதெல்லாம் அசிடிட்டியெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதனால் வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுனால உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட்டை கொடுக்குற பாயிண்ட்டு அக்யூப்ரெஷரில். எல்லாருமே நீங்கள் எந்த அக்யூப்ரெஷர் காரால்கிட்ட போனாலும் அவங்க வந்து இந்த பாயிண்ட்டு அழுத்திக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட உடம்பில் எல்லா கழிவுகளை வெளியில் அனுப்புறதுக்கு ஒரு பெரிய நல்ல பாயிண்ட். இது நாம் வந்து எதுக்கு இப்படி எதனால் இது வந்து நிற்கிறது, கான்ஸ்டிபேஷன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. எல்லாமே உணவு வந்து அவ்வளோ நமக்கு இப்போ எல்லாமே உணவில் தான் இருக்குது. உணவு வந்து சரியாக இல்லைனாக்க நம்மளால் கான்ஸ்டிபேஷன் இருக்கத்தான் இருக்கும். அதனால் நம்ம உணவு வந்து நல்லா டாக்ஸின்ஸ் இல்லாத உணவாக பார்த்து சாப்பிடணும். நம்ம வந்து இதை சாப்பிட்றதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் குறையும், டாக்ஸின்ஸ் கம்மியாக இருக்கும் பாடியில். அடுத்தது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, கை ஃபிங்கர் டிப்ஸை அழுத்துறோம். ஃபிங்கர் டிப்ஸையே அழுத்துறோம் அப்படின்னாக்க நம்மளோட ஃபிங்கரில் வந்து நம்மளோட நர்வ்ஸ் எல்லாம் நரம்புகள்லாம் இங்கே சில இது ஸ்டார்ட் ஆகுது, சில இது கீழே எண்டாகுது. அதே மாதிரி கீழே ஸ்டார்ட் காலில் ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல எண்டாகுது. ஸோ இதை நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபிங்கர் டிப்ஸை நம்ம அழுத்திட்டோம் அப்படின்னாக்கா விரல் நுனிகளில் நமக்கு நன்மைகள் நிறையா இருக்குது. இதில் 80 அட்வான்டேஜஸ்க்கு மேலே இருக்குது நமக்கு. இப்படி நம்ம இந்த லைன் வரைக்கும் அழுத்தணும். மருதாணி எவ்வளோ தூரம் போடுறோம் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம இந்த பாயிண்ட்டை இப்படி அழுத்தணும். இப்படி அழுத்திட்டு இப்படி திருப்பி சைட் வேஸில் அழுத்தணும். இப்படி 14 தடவை அழுத்துங்க, இப்படி 14 தடவை அழுத்துங்க. எல்லா விரல்லையும் இப்படி அழுத்திகிட்டே இருக்கணும். இந்த அழுத்த அழுத்த நமக்கு உடம்பில் இருக்கிற ரத்தம் இதெல்லாம் நிறையா ஆகும். ரத்தம் இது ஜாஸ்தியாக இருக்கும், ரத்த ஓட்டம் நமக்கு உள்ளே போகும். இதனால் நமக்கு 80 அட்வான்டேஜஸ் இருக்கும். இந்த இதையும் நம்ம இப்படி 14 தடவை இப்படி அழுத்தணும், இப்படி 14 தடவை அழுத்தணும். இது மாதிரி 10 விரல்லையும் நம்ம அழுத்தம் கொடுத்து தளர்த்தணும். இப்படி அழுத்தம் கொடுத்து தளர்த்தரிச்சு மூச்சும் நம்ம உள்ளே இழுத்து மெதுவாக சுவாசத்தை வெளியில் விடணும். இதை அழுத்தும்போது மூச்சு லேசாக உள்ளே இழுக்கணும், விடும்போது வெளியில் அழுத்தம் இது பண்ணணும். இப்படி நம்ம பண்ணினோம்னாக்க நம்மளோட மூச்சு இது நல்லா சீராகும். நம்மளோட உடம்பில் இருக்கிற எல்லா அணுக்களும் நமக்கு சரியாக இயங்க ஆரம்பிக்கும். இதில் நம்மளோட இது மெயினாக சைனஸ்க்கு இந்த பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சைனஸ் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த விரல் நுனியை இப்படி அழுத்தினோன்னாக்க நமக்கு சைனஸ்லாம் குறையும், சளி குறையும். நிறையா பேருக்கு இப்போ சைனஸ் தான் ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த சைனஸ் பாயிண்ட்டை இப்படியே நம்ம அழுத்துறோம். அழுத்த அழுத்த நமக்கு சைனஸ் தினம் குறைய ஒரு நாளைக்கு 3 தடவை நம்ம இப்படி அழுத்திக்கலாம். இப்படி அழுத்தணும் 14 தடவை, இப்படி 14 தடவை அழுத்தணும், இப்படி 14 தடவை அழுத்தணும். இப்படி ஒவ்வொரு விரல்லையும் நம்ம 14 தடவை அழுத்தம் கொடுத்து தளர்த்தணும். இது நம்ம பண்ணினோன்னா நம்மளோட மூஞ்சியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் ஆக்டிவேட் ஆகும். நமக்கு சளி இருந்ததுன்னா போகும், கண் ப்ராப்ளம் இருந்தால் போகும், மூக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் போகும். இந்த ரெண்டு சைட்லேயும் நமக்கு காது இருக்குது. காதில் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்லாம் காதில் இருக்கோ அதெல்லாம் கூட இந்த ஒரு இத்தினூண்டு இடத்துல இது பண்ண அதெல்லாம் நன்னாவே குறைய ஆரம்பிக்கும். இது நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன். இதுக்குன்னே தனியாக புஸ்தகம்லாம் வேறு எழுதியிருக்கோம். நான் எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் படித்தோம்னாக்கா நமக்கு புரியும் எவ்வளோ தூரம் இந்த ஃபிங்கர் டிப்ஸ் ஒண்டி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்படி 14 தடவை, இப்படி 14 தடவை ஒவ்வொரு விரல்லையும் கொடுத்து கொடுத்து பண்ணும்போது நம்ம மூச்சும் லேசாக தினம் விடுற மாதிரி மூச்சு மெதுவாக இழுத்து வெளியில் விடணும். இது ஒரு கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி உட்காந்துட்டு பண்ணினோம்னா இன்னுமே நமக்கு ரொம்பவே நல்ல இது கொடுக்கும். இந்த இடத்துலையும் இப்படி அழுத்தணும். இது நம்மளோட தலை. ஸோ தலையில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கூட நம்ம இப்படி
இப்படி அழுத்தணும், இப்படி அழுத்தணும், இப்படி 14 தடவை, இப்படி 14 தடவை, இப்படி 14 தடவை, இப்படி 14 தடவை. இந்த லைன் நமக்கு அதான் லைன் தான் நமக்கு கணக்கு. இது இப்படி அழுத்தினோம் அப்படின்னா இந்த கையை எப்படி வச்சுக்கணும், இப்படி அழுத்தணும், இப்படி வச்சுக்கணும், இப்படி அழுத்தணும், இப்படி கரெக்டாக இப்படி பண்ணிட்டோம்னாக்க இதுதான் நமக்கு. இப்படி வெறும்னா அழுத்தினா அதில் நமக்கு ஒரு இஃபெக்டும் இருக்காது. இந்த நகத்தை உண்டி இப்படி அழுத்தினா ஒரு இஃபெக்டும் இருக்காது. இது வரைக்கும் நம்ம ரெண்டு இதையும் இப்படி இது பண்ணி இப்படி அழுத்தினோம்னாக்க நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதுலேயே நிறையா பேருக்கு நிறைய தெரியாத ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட நிவர்த்தி கிடச்சிருக்கு அவளுக்கு. நான் இதை பற்றி எல்லாருக்கும் பேப்பரில் எழுதியிருந்தேன். அதை பார்த்தே நிறையா பேர் இந்த இதை பண்ணிக்கிண்டு அவங்களுக்கு நல்ல இது கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் என்கிட்ட வந்தார், இந்த மாதிரி அழுத்த சொல்கிறீங்களே, இதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள் நமக்கு உண்டாகும் அப்படின்னு கேட்டார். நிறையா பேர் நினச்சிக்கிறாங்க இது பண்ணினா நமக்கு வந்து ஒன்று அதனால என்ன ஆக போகிறது அப்படின்னு நிறையா பேருக்கு சந்தேகங்கள் நிறையா வருது. பட் நான் சொல்கிறேன், இது அழுத்தினாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இது நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்படி அழுத்தினா உங்களோட தலைவலி கூட குறையும். இந்த மாதிரி நீங்கள் இப்படி அழுத்த இப்படி பண்ணி பண்ணி ப்ரெஸ் ரிலீஸ் இப்படி பண்ணினாக்க உங்களுக்கு தலைவலி கூட போயிடும். நமக்கு தலைவலி தான் ரொம்பவே மெயின் ப்ராப்ளமாக இருக்குது எல்லாருக்கும். அதனால் நீங்கள் வெளியில் போகிறச்சே எங்கே உட்காந்துட்டுருக்கச்சே வேணாலும் இதை செஞ்சுக்கலாம். இங்கே உட்காந்து தான் பண்ணணுன்றதில்ல, டிவி பார்க்குறச்சே பண்ணலாம், காரில் போகிறச்சே பண்ணலாம், இல்லை பஸ்ஸில் போகிறச்சே பண்ணிக்கலாம், இல்லை வாக்கிங் பண்ணுறச்சே கூட நீங்கள் இப்படி அழுத்தம் கொடுத்து இப்படி பண்ணிட்டேனாக்க உங்களுக்கு அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் வந்து தினம் கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் ராத்திரின்னு நாலு தடவை கூட பண்ணிக்கலாம். இது வந்து ஐயோ நம்ம வந்து நிறையா தடவை பண்ணிட்டா எதனா ஆகிடுமோன்னு பயப்பட வேண்டாம். இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அழுத்தம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் ஈஸியாக கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு இதனோட இதை தெரிஞ்சுக்கலாம். இதனால் என்ன பலன் அப்படின்னு நிறையா பேர் என்னை கேட்குறாங்க. இது பண்ணுறதுனால தான் நிறையா பேருக்கு நமக்கு நிறைய மூஞ்சியில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிட்டு வருது. நான் சைனஸ்க்கு கூட இது தான் சொல்லுவேன் எல்லாருக்கும், ஃபிங்கர் டிப்ஸை அழுத்துங்க சைனஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன். இதுதான் சைனஸ் பாயிண்ட்டு அக்யூப்ரெஷரில். இது அக்யூப்ரெஷர் கொடுக்குறோம். இப்போ இது பேர் தான் நம்ம வந்து அக்யூப்ரெஷர். இதுக்கு வந்து செலவு கிடையாது, நீங்கள் யாரையும் கேட்க வேண்டாம். நீங்களே உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்கிறதோ அப்பப்போ பண்ணிக்கலாம். இதுக்கு டைம் கிடையாது, நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் உட்காந்துன்னு பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கை விரலை நுனிவிரல் அழுத்துவது என்பது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வேலையாக நீங்கள் வச்சுக்கிண்டு டெய்லி பண்ணிக்கலாம். இந்த 10 விரல்லையுமே நம்மளோட எல்லா வியாதிகளும் குறைய ஆரம்பிக்கிறது. நான் வந்து இதை வந்து எல்லாருக்குமே சொல்கிறேன். எல்லா மீட்டிங்கில் சொன்னாலும் முதல்ல வந்து ஃபிங்கர் டிப்ஸ் அழுத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரலையா, இதை ஒரு 14 தடவை இப்படி அழுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 10 விரலும் நீங்கள் அழுத்துறதுக்குள்ளேயே உங்களுக்கு தூக்கம் நல்லாவே வரும். இதனால் தலையில் நமக்கு கண் இது இருக்கிறதுனால இந்த தலை இருக்கிறதுனால இது வந்து அழுத்தம் கொடுக்க கொடுக்க தூக்கம் நிறையா வரும். யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபிங்கர் டிப்ஸை உண்டி இப்படி அழுத்திட்டோம் அப்படின்னாக்க உங்களுக்கு தூக்கம் உடனே வரும். இப்படி 14 தடவை, இப்படி 14 தடவை, இப்படி 14 தடவை, இப்படி 14 தடவை நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா 10 விரலுக்கும் அதுவே உங்களுக்கு தூக்கத்தை நிறையா ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு இப்போ தூக்கம் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதனால அப்படின்னா அவங்களுக்கு வயிறு பிரச்சனை, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையெல்லாம் நிறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த தூக்கம் வராது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த பாயிண்ட்டை இப்படி மெதுவாக இப்படி அழுத்திட்டு இந்த ஃபிங்கர் டிப்ஸையும் இப்படி அழுத்திட்டீங்கன்னா வயிறு ப்ராப்ளமும் உங்களுக்கு குறைஞ்சி உங்களுக்கு உடம்பில் ஒரு காம்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை அழுத்தினீங்கன்னா தூக்கம் நல்லா வரும். படுத்துக்கிண்டே கூட நீங்கள் இதை அழுத்திக்கலாம். படுத்துட்டு அழுத்தலாம், உட்காந்துட்டு அழுத்திக்கலாம். எல்லா விரலையும் இப்படி அழுத்தம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும், தலைவலி இருக்காது,
தலையில் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. இப்போ நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்படி அழுத்தம் கொடுக்க கொடுக்க அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூட உங்களுக்கு குறைஞ்சிரும். நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பல்ஜ் தெரியும். அந்த பல்ஜில் வந்து நம்மளோட மூக்கு இருக்குது. ஸோ அந்த நம்ம ஃபேஸில் என்ன முன்னாடி நிற்கிறது அப்படின்னாக்க மூக்கு தான் நிற்கிறது. ஸோ அதுதான் நம்மளோட ஒரு இண்டிகேஷன். இப்படி பண்ணினோன்னாக்கா அந்த இடத்துல நம்மளோட மூக்கு இருக்குது. ஸோ நம்ம மூஞ்சியை ஃபுல்லாக இதில் கவர் பண்ணிடுறோம். ஸோ இந்த கவர் பண்ண பண்ண இந்த மூஞ்சியில் இருக்கிற நமக்கு பொலிவு நிறையா கிடைக்கும். மூஞ்சியில் எந்த விதமான ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் குறையும். நிறையா குழந்தைங்களுக்கு ஃபேஸ் ரொம்பவே டல்லாக இருக்குது. அவளுக்கெல்லாம் நம்ம இதை அழுத்தம் கொடுத்தோம்னாக்கா ஃபேஸ் மூஞ்சியில் ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். அவளுக்கு பிரைட்னஸ் கிடச்சிதுன்னா அவளுக்கே ஒரு உடம்பில் ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கிறது. அதனால் அவளுக்கு இதை அழுத்தம் கொடுக்க 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 அவள் டெய்லி நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா இதனாலேயே உங்களுக்கு நிறையா விஷயம் குறைய ஆரம்பிக்கும். எல்லோரும் கேட்பா, என்ன இது இத்தினூண்ட இடத்துல நீங்கள் பண்ணிக்கிறீங்களே, கண்டிப்பாக சரியாகுமா அப்படின்னு கேட்டிருக்கா. நிறையா பேருக்கு சரி ஆயிருக்கு. நானும் எனக்கும் பண்ணிக்கிறேன் டெய்லி, எனக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கறது. நானும் வந்து எனக்கு தலைவலிக்கிறது, நைட் ஆச்சுன்னா எனக்கும் கொஞ்சம் தூக்கம் வரலைனாக்க இந்த ஃபிங்கர் டிப்ஸை தான் அழுத்திப்பேன். மெயினாக ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபிங்கர் டிப்ஸை அழுத்த அழுத்த உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். அதனாலே உடம்பு ரொம்ப காமாகி நைட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக டிஸ்டர்ப் இல்லாத ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வயிறையும் நல்லா கிளியர் பண்ணிவிட்டோ இந்த ஃபிங்கர் டிப்ஸையும் அழுத்தினீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் அழுத்தின் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைச்சி ராத்திரி எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத நீங்கள் தூங்கிறதுக்கு உங்களுக்கு நான் இது சொல்லித்தரேன். இதுதான் மெயினாக நம்ம சொல்கிறது. இந்த ஃபிங்கர் டிப்ஸை அழுத்திக்கோங்க. அந்த காலத்துலலாம் கூட எல்லோரும் நுனி விரல் அழுத்து அழுத்துன்னு சொல்லுவாங்க. நான் வந்து அப்போல்லாம் நினச்சிப்பேன், சின்ன வயசாகிச்சு என்னடா அது இப்படி சொல்கிறாங்களேன்னு. எங்கள் பாட்டிலாம் அப்படி தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களாமும் இப்போ வந்து இதை இப்போ நான் படித்ததுக்கப்புறமா நினச்சிக்கிறேன், ஐயோ இந்த ஃபிங்கர் டிப்ஸ் வந்து நமக்கு இவ்வளோ இது ரிலீஃப் கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி இந்த நம்மளோட கை விரலில் மூணு விரல்லையும் நான் இந்த ரிங்கு பற்றி போன நிகழ்ச்சியில் இந்த ரிங்கு போட்டுக்கிறத பற்றி சொன்னேன். இந்த ரிங்கையே நீங்கள் இப்படி போட்டு பண்ணினீங்கன்னா உங்களோட வயிறு ப்ராப்ளமும் சால்வ் ஆகி காத்தால் இந்த இடத்துல போட உங்களுக்கு தலையில் இருக்கிற ப்ராப்ளம், சைனஸ்ஸு எல்லாமே மூஞ்சியில் இருக்கிற இது உங்களுக்கு நிறைய குறைய ஆரம்பித்து மூஞ்சியில் ஒரு பளிச்சுன்னு ஒரு தோற்றம் கிடைக்கும். அந்த பளிச்சின் தோற்றம் கிடைக்கிறதுக்கு சின்ன பசங்கள்லாம் இதை அழுத்தினோம்னா நமக்கு அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பளிச்சுன்னு ஒரு தோற்றத்தை அவங்களுக்கு கொடுக்கும். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபெதர் டச் இப்படி கொடுத்தீங்கனாக்கா அந்த குழந்தைங்கள் நல்லா தூங்க ஆரம்பிக்கும். சின்ன குழந்தைங்க கற்றுக்கிறதுன்னு கத்திட்டு தூக்கம் வரல அப்படின்னாக்க நீங்களே வந்து இந்த கை விரல் எப்படி லேசாக அழுத்தம் கொடுக்கலாம். நம்ம அழுத்தம் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த குழந்தைங்கள் தானே கண்ணை மூடின்னு தூங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு பெரிய நம்ம கொடுக்குற குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா இந்த குழந்தைங்க கத்தாவும் கத்தாது. ஆரம்பிக்கிறச்சியே நம்ம தூங்கத்தில் வந்து லேசாக இப்படி அந்த குழந்தைங்களுக்கு கை விரலாம் இப்படி பண்ணினோன்னாக்க அவங்களுக்கு இந்த குழந்தைங்க நல்லாவே தூங்க ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் வேற தூங்கும். அந்த குழந்தைங்களுக்கு உடம்பில் எந்தவித உபாதையும் இல்லாத, சளி பிடிச்சதுன்னா கூட நம்ம இந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வராத சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இதை பண்ணி விட்டுட்டோம், தூங்க வச்சோம்னாக்க அந்த குழந்தைங்க ஒரு மணி நேரம் தூங்குறதுக்கு போல ரெண்டு மணி நேரம் கூட நல்லா தூங்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து பெரியவங்கன்னு இல்லை, சின்னவங்களுக்கு கூட இந்த ஃபிங்கர் டிப்ஸை பற்றி நம்ம பண்ணி விடலாம். எல்லா மனுஷாலும் பெரியவா சின்னவா யார் வேணுன்னாலும் இதை நம்ம பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் கூட வந்து உங்களுக்கு தான் பண்ணிக்கணுன்றது இல்லை. இந்த மாதிரி நீங்கள் அழுத்தினீங்கன்னா நீங்கள் கூட இன்னொருத்தருக்கு பண்ணுறச்சே உங்களுக்கும் அந்த எஃபெக்ட் கிடைக்கும்.
அவங்களுக்கு இப்போ அமுக்கரைச்சே எப்படி நம்ம கையில் நாம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம இன்னொருத்தருக்கு பண்ணுறச்சே கூட அந்த இஃபெக்ட் நமக்கும் வரும், அந்த குழந்தைங்களுக்கும் போகும், யாருக்கு நம்ம செய்கிறோமோ அவங்களுக்கும் நல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த ஃபிங்கர் டிப்ஸ் இப்படி அழுத்த அழுத்த நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம முதல்லையே சொல்லி கொடுக்குறேன். சின்ன பசங்களுக்கு மெயினாக நீங்கள் அதுக்கு அழறது தெரியாத இருக்கும், அதனால் நீங்கள் வந்து அந்த ஃபிங்கர் டிப்ஸை அழுத்தி இப்படி 14 தடவை இப்படி 14 தடவை மெதுவாக அழுத்தணும். வெறும் ஃபெதர் டச்சு ரெக்க இது மாதிரி இது அழுத்துகிற மாதிரி இப்படி மெதுவாக இப்படி அழுத்தி குழந்தைங்களுக்கு தூங்க வச்சா குழந்தைங்கள் கண்டிப்பாக ரொம்ப நேரம் தூங்கும். அதுகளுக்கும் ஒரு நல்ல உடம்பில் ஒரு ரத்த ஓட்டம் நன்னா போய் அவங்களுக்கும் ஒரு நன்னா ஒரு தூக்கன்றது இப்படி அப்படி இல்லாத காமாக ரொம்ப இதுவாக தூங்க ஆரம்பிக்கும் குழந்தைங்கள். இது நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பேர் பண்ணி அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் வந்து எல்லாருக்குமே பெரியவங்க சிறியவங்க யாராக இருந்தாலும் முதல்ல கையை அழுத்து இப்படி அழுத்தும் இப்படி அழுத்தம் கொடுத்து கொடுத்து நீங்கள் தூங்கினீங்கன்னா உங்களுக்கும் தூக்கம் நல்லா கிடைக்கும், குழந்தைங்களும் நல்லா தூங்குவாங்க, நைட்டு உங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இருக்கும். அதுதான் என்னுடைய இது. இந்த ஃபிங்கர் டிப்ஸை அழுத்திட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக், உங்களுக்கு இதனால் என்ன உங்களுக்கு தெரிஞ்சுது, உங்களுக்கு எப்படி இதுவாச்சு அப்படின்னு நீங்கள் எனக்கு இந்த டிவி மூலமாக எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி இருந்தது ஃபிங்கர் டிப்ஸ் அழுத்துறதுனால எனக்கு வந்து என்ன விதமான ஒரு இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு சொன்னீங்கன்னா நான் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி இவங்க பண்ணினாங்க, நான் சொன்னேன், அவங்க அதை பண்ணி கொடுத்தாங்க, அதனால் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு நானும் அவங்களுக்கு சொல்லுவேன். இன்னும் நிறையா பேர் இதனால் பயனடையலாம். நீங்கள் கூட எல்லார்கிட்டையும் சொல்லி இது வந்து ஒரு எல்லாருமே சொல்லிக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் இன்னும் பல பேர்கிட்ட சொல்லி அவங்களுக்கும் இந்த தூக்கம் வர பிரச்சனையை நிவர்த்தி செய்துக்கலாம். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது ஃபிங்கர் டிப்ஸை நல்லா அழுத்திக்கிண்டு டெய்லி படுத்துன்னு தூங்க, ஒரு நாளைக்கு 3 தரம் அழுத்துங்க, நல்லா தூக்கம் கிடைக்கும். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அக்யூப்ரெஷரை பற்றி சொல்லி இன்னும் நிறையா உங்களுக்கு பண்ணி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.